மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள், உங்களை காணொளி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தவும். மேலும் இந்த காணொளி பிறருக்கும் சென்றடைய மறக்காமல் பிறருக்கு பகிரவும். மேலும் காணொளி பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த காணொளிக்கு கீழே கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கவும். நிச்சயமாக யாம் பதிலளிக்கிறோம். உங்களின் பேர் ஆதரவிற்கு எமது நன்றிகள் பல. இன்றைய தலைப்புதான் உங்கள் எதிர்கால தலையெழுத்து. ஆகையால் இந்த காணொளியை கவனமாக பார்க்கவும். மிக நீளமான பதிவு என்பதால் உங்கள் வேலைகள் அனைத்தும் முடித்துவிட்டு வந்து பார்க்கவும். இணையதள போராளிகள் பக்கம் தொடங்கியது முதல் இந்திய பெருங்கடல் சுற்றி நடக்கும் உலக அரசியலை பகிரங்கமாக தோலுரித்து வந்துள்ளோம். ஆம், இன்றைய காணொளி என்பது ஏன் இந்திய பெருங்கடல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அதோடு உலகப் போரின் மையப்புள்ளியாக எப்படி அது மாறும் என்பது பற்றி விளக்கும் காணொளியாகும். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விழிப்படைய செய்ய வேண்டுகிறோம். சரி, விஷயத்திற்கு வருவோம். உலகின் மூன்றாவது பெரிய கடலான இந்திய பெருங்கடல் இராணுவ மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடல் பாதையாகும். ஆம், காரணம் உலகளவில் கடல்வழி வர்த்தகத்தின் 80% இந்த கடல்வழிதான் நடக்கிறது. அதோடு உள்நாட்டு வாங்குதிறன் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பொருளாதார வல்லரசு சீனா, நான்காவது வல்லரசு ஜப்பான், மூன்றாவது வல்லரசு இந்தியா ஆகியவை இவ்வழியேதான் கடல் வணிகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்திய பெருங்கடல் முக்கியத்துவம் பெற மற்றும் ஒரு முக்கிய காரணம் இரண்டு முக்கிய நீர்முனைகள். ஆம், ஹோர்முஸ் நீர்முனை, மலாக்கா நீர்முனை. இந்த இரண்டு நீர்முனைகள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இதற்கு மத்தியில்தான் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது. முதலில் ஹெர்முஸ் நீர்முனை பற்றி பார்க்கலாம். பெட்ரோல் உற்பத்தி செய்யும் மேற்காசிய அரபு நாடுகளான ஈரான், ஈராக், குவைத், கத்தார், எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியா ஆகியவை சீனா, ஜப்பான், மலேசியா, புரூனை உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கோ, அல்லது இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கோ, அல்லது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கோ பெட்ரோல் உள்ளிட்ட வர்த்தகத்திற்கு இந்த ஈரானின் ஹெர்முஸ் நீர்முனை விட்டால் வேறு வழியே இல்லை. ஆம், ஈரானின் செல்வாக்கு மிக்க ஹெர்முஸ் நீர்முனை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 40% கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்கா தனது 5வது கடற்படை தளத்தை இங்கே பாரசீக வளைகுடாவில் உள்ள பஹ்ரைன் நாட்டில் நிறுவி ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது. மேலும் ஃபைத், கத்தார் மற்றும் எமிரேட்ஸ் நாடுகளிலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஹெர்முஸ் நீர்முனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. ஆம், இதன் அடிப்படையில் தான் அமெரிக்கா தனது இராணுவ தளத்தை ஈரான் நாட்டை சுற்றி வளைத்து அமைத்துள்ளது. ஆம், தொடர்ந்து ஈரான் நாட்டையும் பயமுறுத்தி வருகிறது. ஹெர்முஸ் மற்றும் மலாக்கா ஆகிய இரண்டு கடல்வழி பாதைகளின் மத்தியில் தான் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தென்னிந்திய கடல். ஆம், வல்லாதிக்க நாடுகளின் அடிப்படையில் அது தென்னிந்திய கடலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனால் தான் இந்திய கடல் பகுதி சர்வதேச அளவில் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. இந்திய பெருங்கடல் முக்கியத்துவம் பெற இன்னும் பல காரணங்கள் உண்டு. உலகின் 50% போர் சூழல் மிக்க பிராந்தியங்கள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர், ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் ஈராக், மேற்குலகம் சொல்லும் அரபு பயங்கரவாதம், சோமாலிய கடற்கொள்ளை, மீன்பிடிப்பு, இப்படி பலதரப்பட்ட காரணங்களால் இந்திய பெருங்கடலானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இதனால் தான் சீனா தனது வர்த்தக கடல் போக்குவரத்துக்கு இடையூறு வராமல் இருக்க இலங்கையில் அம்பன் தொட்டா துறைமுகம், பாகிஸ்தானில் குவாடார் துறைமுகம், பங்களாதேஷில் சிட்டாகாங் துறைமுகம், மியான்மரில் குவாக்பியூ துறைமுகம், மேலும் செசல்ஸ் நாட்டோடு துறைமுகம் என சீனா தன் பங்குக்கு காய்களை நகர்த்தி இருக்கிறது. சீனா இதற்கு வைத்திருந்த பெயர் முத்துமாலா திட்டம். ஆம், ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ். சரி, இந்தியாவும் இதே வர்த்தக நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கிய திட்டம் சாகர்மலா. இதனாலேயே இந்தியா வழியென போய் ஒரு தீவு நாடான மாலத்தீவிற்கு உதவுவதற்கு காரணம் அது இந்திய பெருங்கடலில் அமைந்திருப்பதனால்தான். ஆம், இதனால்தான் அமெரிக்கா தனது 5வது கடற்படையின் தலைமையகம் அமைத்திருப்பது பஹ்ரைனில். மேற்கூறிய இந்த காரணங்கள் தான் அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் அமைக்க காரணமாயிருந்தது. அது மட்டுமல்ல, பிரான்ஸ் நாடு தனது இராணுவ தளத்தை அபுதாபி, ரீயூனியன், டிஜுபோதி என 3 நாடுகளில் அமைத்திருப்பதும் இக்கடலில் தான். சில வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் அரசு இந்திய பெருங்கடல் பாதுகாப்புக்காக பிரான்ஸ் நாட்டு போர்க்கப்பல் எப்போது வேண்டுமானாலும் களம் காணும் என இந்திய அரசிடம் பிரான்ஸ் நாடு தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்ல, சீனா மற்றும் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் டிஜிபுதியில் அமைந்திருக்கிறது. இத்தனை இராணுவ காரணங்களுக்கும் அடிப்படை இந்திய பெருங்கடல். ஆம், வல்லரசு நாடுகளின் அடிப்படையில் தென்னிந்திய கடல். அமெரிக்காவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளம் ஒன்று
தியாகோ கார்சிகா எனப்படும் ஒரு சிறு தீவு கூட்டத்தில் அமெரிக்காவின் விமானப்படை மற்றும் கடற்படை அமைந்துள்ளது. இந்தியாவை விட்டு இங்கிலாந்து செல்லும் போது இத்தீவுகளை அங்கிருந்த தொழில் தமிழர்கள் 2000 பேரை விரட்டியடித்து பின்னர் அமெரிக்காவுக்கு 1996 வருடம் 50 வருட குத்தகைக்கு விட்டது. இந்த குத்தகை 2016 முடிந்தது. ஆனால் 2014 டிசம்பரில் இரு நாடுகளும் கூடி மேலும் 20 வருடங்களுக்கு நீட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டனர். உலகிலேயே மிக ரகசியமான இடம் இதுதான். ஆம், காரணம் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்க ஆளில்லை மாலத்தீவை தவிர. மேலும் அதிநவீன ராணுவ ரேடார் சாதன வசதிகள் உள்ளதால் 2000 சுற்றளவிற்கு எந்த விமானம் கப்பல் எதுவும் அதன் உளவு கண்களிலிருந்து தப்ப முடியாது. சரி, மலாக்கா நீரிணைக்கு வருவோம். ஜப்பான், தென்கொரியா, சீனா, தைவான், பிலிப்பைன்ஸ், புரூனே, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து மற்றும் மலேசியா, இந்தோனேஷியா நாடுகளோடு வணிகம் செய்ய இந்த ஒரு நீரிணையை தவிர வேறு வழியே கிடையாது. இத்தகைய பொருளாதார காரணங்களால் தான் சீனாவை போன்று அமெரிக்காவும் 3 தீவுகளிலும், அதாவது டியாகோ கார்சிகா தீவு, கிறிஸ்துமஸ் தீவு, குவாம் தீவு மற்றும் 3 அந்நிய நாடுகளான ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய 3 நாடுகளிலும் இராணுவ தளங்களை கொண்டிருக்கிறது. ஆம், அதனால்தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மத்தியில் உள்ள ஸ்பிராட்லி தீவுகளை தங்களுடையது என சீனா, வியட்நாம், தைவான், பிலிப்பைன்ஸ், மலேசியா உள்ளிட்ட 5 நாடுகள் இப்பகுதியில் மல்லுக்கட்டுகின்றன. இங்கே இன்னொரு நீரிணையையும் நாம் பார்க்க வேண்டும். அது 3வதாக அரேபியாவின் ஏமன் நாடு மற்றும் ஆப்பிரிக்காவில் பிரான்ஸ் நாட்டின் ஆக்கிரமிப்பில் உள்ள டிஜிபோத்தி நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள நீர்முனை. அதன் பெயர் பாம்பெல் மாண்டாஃப். இந்த நீர்முனை ஆசியாவின் ஏமன், ஆப்பிரிக்காவின் டிஜிபோத்தி நாடுகளுக்கு இடையில் மட்டுமில்லை, இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடல் என்ற 2 கடல்களையும் இணைக்கிறது. ஐரோப்பிய, அமெரிக்க, ரஷ்ய பன்னாட்டு இராணுவ வல்லுநர்கள் பொதுவாக இங்குதான் அதிகமாக வட்டமிடுகின்றனர். ஆம், இந்திய பெருங்கடலுக்கான ஆதிக்க போட்டியில் ஒவ்வொரு நாடுகளும் தினம் தினம் காய்களை நகர்த்திய வண்ணம் உள்ளதை உங்களுக்கு புரிகிறதா? ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இன்றி என்றாவது சிந்தித்ததுண்டா? காரணம், எதிர்காலத்தில் வணிகம் என்பது கடல் வழி வணிகம் தான். அதனால் தான் இந்திய பெருங்கடலை சுற்றி வளைத்துள்ளன இந்த உலக நாடுகள். வெறும் தலையீடு மற்றும், அதாவது இந்திய பெருங்கடல் தலையீடு மற்றும் உலக நாடுகளுக்கு போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. அதனால்தான் உலக நாடுகள் தென்னிந்திய அரசியலை கைகளில் எடுத்துள்ளது. யாம் அடிக்கடி இணையதள போராளிகள் பக்கத்தில் பதிவிடுவது தமிழ்நாடு இராணுவ நாடாக எதிர்காலத்தில் மாறும் என்பது. அதற்கான காரணமும் இந்திய பெருங்கடல் தான். சாகர்மலா திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு படிப்படியாக இராணுவ மயமாக்கப்பட்டு வருகிறது. கூடங்குளத்தில் இராணுவ அணுலை, தஞ்சாவூரில் இராணுவ விமானதளம், அரக்கோணத்தில் விமானம் மற்றும் கப்பல் இராணுவ தளங்கள், கோவையில் சூலூர் விமானதளம், தாம்பரத்தில் விமானதளம், ராமநாதபுரத்திற்கு அருகில் உச்சிப்புள்ளில் கடற்படை விமானதளம். அது மட்டுமா, 1982 தமிழீழத்தை கண்காணிக்க தொடங்கப்பட்ட இந்த தளம் பின்னர் தென்னிந்திய கடல்கள் முழுவதும் கண்காணிக்க விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது தனுஷ்கோடி. இவ்வளவு ஆண்டுகள் கேட்பாராற்று கிடந்த தனுஷ்கோடி மீது 2017 இந்திய இராணுவத்திற்கு திடீர் அக்கறை வந்தது. ஆம், 20 கிலோமீட்டர் நீண்ட அகல சாலை ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி வரை போடப்பட்டுள்ளது. சாகர்மலா எனும் இந்திய பெருங்கடல் இராணுவ நோக்கத்திற்காகவே. ஆம், ஊட்டி வெலிங்டனில் ஏற்கனவே இராணுவ பயிற்சி கல்லூரி செயல்படுவது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. அதோடு தமிழகத்தில் சென்னை பாண்டிச்சேரி நெடுஞ்சாலை ஏற்கனவே இராணுவத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. அதாவது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், வாகனம் செல்லும் சாலையில் விமானங்கள் ஏற்றி இறக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலைகள் சென்னை, திருச்சி, கோவை, சேலம், ஓசூர் ஆகிய பகுதிகளில் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் நிர்மலா சீதாராமன். அதன்படி இந்த நகரங்களையொட்டி நெடுஞ்சாலைகளில் இராணுவ தளவாடங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. அது மட்டுமா, சென்னையிலிருந்து கடலுக்கடியில் அந்தமானுக்கு கொண்டு செல்லப்படும் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் திட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா நீரிணையும் சில வருடங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் திட்டம் இந்த நிகழ்வில் பேசிய மோடி, அந்தமான் தீவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, எனவேதான் இந்த திட்டம் எனது அரசால் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னார். அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? எதை பற்றி அவர்கள் மறக்கிறார்கள்? இதை பற்றி ஏன் தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? வாருங்கள் பார்ப்போம். புவிசார் அரசியல் களத்தில் அனைத்து நாடுகளின் கவனத்தையும் இழுத்து தன்னை பெரும் பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கும் பகுதிதான் மலாக்கா நீரிணை. ஆசிய பசிபிக் அல்லது இந்தோ பசிபிக் என்று அழைக்கப்படும் பகுதியின் மையப்பகுதியே இந்த நீரிணைதான்.
இதுதான் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் என்ற தமிழர் பெருங்கடலை இணைக்கிறது. சீனா, ஜப்பான், கொரியா, தென்கிழக்காசிய நாடுகள் பயன்படுத்தும் வணிகப்பாதை தான் இந்த மலாக்கா நீர்முனை என்று யாம் முன்னரே கூறியிருந்தோம் இல்லையா? இதன் முனையத்திலிருந்து வடக்கு நோக்கி சங்கிலி போல் அமைந்திருக்கிறது அந்தமான் தீவு கோட்டம். அதாவது இதற்கு நேர் மேற்காக தமிழகத்தின் கடற்கரை அமைந்திருக்கிறது. மேலும் இந்த நீர்முனை வழியாகத்தான் உலக தேவையில் 40 விழுக்காடு எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. உலக உற்பத்தியில் 30 விழுக்காடு பொருட்கள் இந்த நீர்முனையை கடக்கின்றன. ஆண்டுதோறும் 88,000 கப்பல்கள் இந்த நீர்முனை வழியாக செல்கின்றன. இது 2017 கணக்கீடு. 2022 இது 110,000 எட்டிவிட்டது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளின் எண்ணெய் தேவைக்காக தினமும் இந்த நீர்முனை வழியாகத்தான் இந்நாடுகளின் கப்பல்கள் பயன்படுகிறது. ஆகவே மேற்கண்ட நாடுகளை குறிப்பாக சீனாவை முடக்க இந்த நீர்முனையை முடிக்கினாலே போதும். அதுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் அந்த வழியாக வரும் கப்பல்களை கண்காணிக்க அதிநவீன தொழில்நுட்பமும் அதற்கு இணைய வசதியும் தேவை. அதற்காக தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்முனையை அருகில் இருக்கும் தமிழகம்தான் இந்த நீர்முனையை பாதுகாக்க தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் உள்ள ஒரே இடம். இதன் அடிப்படையில் தான் தமிழகம் இராணுவமயமாக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு செய்து வருகிறது. அதாவது இவற்றையெல்லாம் முன்னரே செய்து தருவதற்கு பிரதிபலனாக வடக்கே இந்து ராஷ்டிரமும் அகண்ட பாரதமும் மத்திய அரசுக்கு பரிசாக காத்திருக்கிறது. ஆம், எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் உலக போரில் இவை எல்லாம் வெல்லும் அணிகள் கைமாறிக்கொள்ளும். இதில் குறிப்பாக தென்னிந்திய நாட்டை தனிநாடாக பிரிப்பது, பின் தென்னிந்திய ஐரோப்பிய ரஷ்ய கூட்டணி உலகை ஆட்டி படைக்க திட்டம். இதில் இத்தனை காலமாக வல்லரசாக வந்த அமெரிக்கா உலக போரில் வீழ்ச்சியடையும். இதுதான் எதிர்காலத்தில் காட்சி அரசியலாக இருக்கும். ஆம், இது அத்துணை நாட்டு உளவு நிறுவனங்களுக்கும் தெரியும். உளவு நிறுவனங்கள் அனைத்தும் ராயல் கவுன்சிலில் கட்டுப்பட்டுள்ளது. ராயல் கவுன்சில் தான் இந்த உலகை தீர்மானிப்பது. ராயல் கவுன்சில் என்பது உலகின் அரச குடும்பங்களின் தலைமை கூட்டமைப்பாகும். இவர்கள்தான் மறைமுக ஆட்சியாளர்கள். மற்றபடி இந்த நாடு, எல்லை, மதம், அரசியல் போன்றவை எல்லாம் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போதுதான் மனிதர்கள் தொடர்ந்து அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்போதுதான் உண்மையான எதிரி யார் என்று அறியாமல் அவர்களின் சிந்தனைகள் சிதைக்கப்பட்டு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் அடிமைகளாக மட்டுமே இருப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் தற்போது சூழ்ச்சி அரசியல் புரியும் என்று யாம் நினைக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு காணொளி வாயிலாக யாம் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.